மண்மேல் உறுப்பினர் மார்க்கண்டையன் பேசுக. இவர்கள் பேசுகிற போது அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்கள் எதெல்லாம் இல்லை என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இருக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியதற்காகத்தான் ஒரு புரட்சிகரமான அரசை எங்கள் தளபதியாரிடம் மக்கள் ஒப்படைத்திருக்கிறார். நாங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய பெண்கள் எந்த விதத்திலும் அச்சமல்லாமல் பயணம் செய்வதற்கு விலையில்லாத பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறோம். 60000 ரூபாய் பெண்களுக்கு திருமாங்கல்ய நிதி கொடுக்கப்படவில்லை என்று சொன்னீர்கள். 5 ஆண்டு ஒரு பெண் குழந்தை கல்லூரியிலே யூஜி மற்றும் பிஜி படிக்கிறார்கள் என்று சொன்னால் 60 மாதங்களுக்கு மாதம் 12% 60000 ரூபாயை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கான உறுதியை செய்திருக்கிறது அரசு எங்கள் தளபதியினுடைய அரசு. எங்களுடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொல்லவில்லை, பள்ளியில் படிக்கிற ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலையில் சத்தான சிற்றுன்றியை கொடுத்திருக்கிற உலகம் போற்றுகிற உத்தம தலைவர் எங்கள் தமிழின தலைவர் தளபதி அவர்கள். எங்கள் ஆட்சியிலே எங்களுடைய சாலை போக்குவரத்து துறை மந்திரி, பொதுத்துறை துறையினுடைய அமைச்சர் அவர்கள் எந்த இடங்களிலும் பழுதான சாலைகளே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நல்ல சாலைகள் அமைப்பதோடு மட்டுமல்ல 6 அடி உயரத்திற்கான மரங்களையும் வைத்து அசோகர் காலத்தினுடைய ஆட்சியை எங்கள் முதல்வர் கொடுக்க வேண்டும் என்று நல்ல சாலை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எங்கள் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் எங்கள் மாவட்டத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னால் வந்து ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியாக எங்களுக்கு மட்டும் எங்கள் முதல்வர் கொடுக்கவில்லை, உங்களுடைய கணனியினுடைய தொடுதறையை தட்டி பார்த்தால் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் எங்கள் தொகுதியில் 60 கோடி ரூபாய்க்கு குடிநீர் வாய்ப்பும் ஏறக்குறைய 5 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே என்பதை நிறுவனம் செய்வதற்காக எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரே நீங்கள் வர வேண்டாம், நான் விளாத்திக்குளத்திற்கு சென்று உங்கள் மருத்துவமனையை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவமனைக்கு சென்று 5 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஜீவோ போட்டு எங்களுக்கு அதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அதனால எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் காவேரியில் நீர் வரவில்லை என்று சொன்னாலும் தாமிரபரணி பொய்த்து போகிற நிலை வந்து சொன்னாலும் நான் இருக்கிறேன், கஷ்டங்களை தாங்கி உங்களை காப்பாற்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று எங்கள் முதல்வர் உலக தமிழர் மக்களினுடைய உன்னத தலைவன் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில முதல்வர்களும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார். ஒன்றை மட்டும் சொல்லி அவர்கள் நேரத்தில் 2 நிமிடத்தை குறைத்து நான் நிறைவு செய்கிறேன். எங்களுடைய நடுவர்களுக்கு அது எளிதாக இருக்கும் என்று நினைத்து ஐ ஹேவ் எ ட்ரீம், நான் ஒரு கனவு காண்கிறேன், ஒரு நாள் கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்றாக ஒரே பேருந்தில் பயணம் செய்வார்கள். கருப்பின மக்களும் ஐ ஹேவ் எ ட்ரீம், ஒரு நாள் ஒன்றாக வாக்களிப்பார்கள், ஒரு நாள் ஒன்றாக சேர்வார்கள் என்று மார்ட்டின் லூதர் கிங் 1960 சொன்னது. பராக் ஓபாமா 2 முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். ஐ ஹேவ் எ ட்ரீம், நான் ஒரு கனவு காண்கிறேன். மதவாதம், இனவாதம், மொழிவாதம், தி இன்டகிரேட் ஸ்டேட் உருவாவதற்கு நாடுமுழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஐ ஹேவ் எ ட்ரீம், ஐ ஹேவ் எ ட்ரீம், நான் கனவு காண்கிறேன். இந்த நாடு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசியல் கட்சிகளையே கனவு காண்கிற டெமோக்ரஸியை இடித்து நொறுக்கிற இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஐ ஹேவ் எ ட்ரீம் என் தலைவன் தளபதி ஒருவர் இருக்கிறார். நடக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.